கர்த்தராகிய கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது. ஆமேன். இங்கே விசுவாசத்தின் அடிப்படையில் மோசே வளர்ந்து கொண்டே போகிறான். ஒரு பெரிய மகா அரண்மனையின் இளவரசன் என்ற பெயரையும் முதலில் தள்ளிவிடுகிறான். மற்றும் விசுவாசம் என்பது தேவன் நியமித்த பூரண கீழ்ப்படிதலில் ஆரம்பமாகிறது. மோசே பார்வோன் முன்பாக இஸ்ரேல் ஜனங்களின் விடுதலைக்காக போராடி விடுதலை பெற்றுத்தந்தார். 10 முறை தேவனுக்கு கீழ்ப்படிந்து பார்வோனுக்கு முன்பாக பொறுமையோடு அற்புதங்களை செய்து நிரூபித்தான். திரும்ப திரும்ப கீழ்ப்படிந்து செயல்பட்ட காரணத்தினால் கடைசியாக மோசேயின் விசுவாசம் வென்றுவிட்டது. விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமான் பிழைப்பான் என்று பரிசுத்த வேதமும் நமக்கு சொல்லுகிறது. அதே போல் ஈசாக்கு குறித்து நாம் பார்க்கும் பொழுது துறவுகளை தோண்ட தோண்ட அதன் தண்ணீரை பயன்படுத்த விடாமல் ஈசாக்கு தடுத்து விடப்பட்டான். ஆனாலும் விசுவாசத்தோடு மீண்டும் மீண்டும் தோண்டி இறுதியில் எந்தவித எதிர்ப்பும் இன்றி தண்ணீரை கண்டடைந்தான். இப்படிப்பட்ட இந்த தண்ணீரின் பின்னணி என்னவென்று பார்த்தால் பஞ்ச காலத்திலும் தேவன் பயந்து துறவுகளை தோண்டி தோண்டி தேவன் சொன்ன இடத்திலே தங்கி இருந்ததினால் இப்படிப்பட்ட பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு விதவிதைத்தான் 100 மடங்கு பலன் பெற்றான் என்று ஆதியாகமம் 26:12 வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று அதே ஜனங்களால் போற்றவும் பட்டான் ஈசாக்கு. ஆதியாகமம் 26:29 வாசிக்கலாம். விசுவாசம் என்பது நம்புகிற திறமையோ ஆற்றலோ அல்ல. விசுவாசத்தின் வெற்றி என்பது நாம் உறுதியாக ஒன்றை நம்புவதும் விசுவாசம் அல்ல. நாம் தேவ வழிநடத்தலுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுதலின் பாதையில்தான் விசுவாசத்தின் வெற்றி ஏற்படுகின்றது. இன்று அநேகர் தேவ அழைப்பிற்கு செவி கொடுப்பதே கிடையாது, தேவ அழைப்பையும் கனப்படுத்தவும் மாட்டார்கள். பரிசுத்தவான்களாக மாற தேவன் தரும் அருமையான நல் வாய்ப்பினை பயன்படுத்துவதும் இல்லை. தேவன் நன்மை செய்வார் என்று நம்புவார்கள். ஆனால் தேவன் விரும்பும் செம்மையான பாதைகளில் கீழ்ப்படிந்து நடக்கும்போது மட்டுமே அவர்களது நற்செயல்பாடுகளை பார்த்து மட்டுமே தேவன் உதவி செய்கிறார். ஆமென். காட் பிளெஸ் யூ.